அன்லிமிட்டட் மீல்ஸ், எவ்வளவு வேணாலும் சாதம் வாங்கி சாப்பிடலாம். ஏழைகளின் ஃபைவ் ஸ்டார், அருமையா இருக்கு. சாப்பாடு 60 ரூபா அன்லிமிட்டட் தான். வயிறு சாமி நிறைய வரைக்கும் சாப்பிடணும். நான் 13 வயசுல வீட்டை விட்டு வெளில போறேன். இது ஹோட்டல் தள்ளி தான். அதுலேருந்து இப்போ 38 வரைக்கும் ஹோட்டல் தான். நான் அந்த 10 சீட்லாம் வைக்க மாட்டேன். இதெல்லாம் தான் ஒரு இலை 1.5 ரூபா. இது அசன்ட் ஆயிடுற எல் சாப்பிட அசன்ட் நான். எனக்கு ஒன்று ஒரு குறையும் இல்லை, வயிறு தான் சாப்பிட முடியல. சாப்பாடை பற்றி சொல்லுங்க. உணவு சிக்கன் மீன் சாம்பார் ரசம் சூப்பரா இருக்கு. நீ நல்லா இருக்கு. நானு மேல சொல்லு, மேல மேல சக்தியத்தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா நண்டு குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார் ரசம், மோர், கூட்டு பொரியல், அப்பளம் 15 ரூபா. சாப்பாட்டோட வச்சா 10 ரூபா. சிக்கன் 50 ரூபா தான் பிளேட். ஆடை 80. மீன் வந்து 3 மீன் 20 ரூபா. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இன்னைக்கு நான் இங்கிருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வடபள்ளியிலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். சாலிகிராமத்துல சரியா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசாத் ஸ்டுடியோ, அது ரெண்டுக்கு நடுவில் ரோடு போகும் பாத்தீங்கன்னா குமரன் காலனி ரோடு, அந்த ரோட்ல இருக்கேன். ஸோ உங்களுக்கு லேண்ட்மார்க் சொல்லுன்னா வாட்டர் ஃபால்ஸ் ஹோட்டல் இந்த இடத்துல இருக்கும், அதான் லேண்ட்மார்க். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் ரோட்ல இருந்து கட் ஆகிற அந்த முனையிலேயே பாத்தீங்கன்னா உங்களோட கடை இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் மீன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. அறந்தாங்க காரணங்க இஷாக்கா உங்க ஊர் தாங்க, உங்களுக்கு தனியாக அந்த லிங்க் அடிச்சு வரும், பாத்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நண்டுல இருந்து எக்கச்சக்கமான சைட் டிஷஸ் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து குழம்பு வந்து நார்மலாக நமக்கு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு கிடைக்கும், நண்டு குழம்பு கிடைக்கும். அண்ட் மோர் ரசம்ல இருந்து கூட்டும் பொரியல் ரெண்டுமே செய்யறாங்க. இந்த மாதிரி பங்குன்ற போங்குன்னு இல்லாம எல்லாமே பாத்தீங்கன்னா அச்சு நாக் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வச்சிருக்காங்க. ஸோ பவ்யா மெஸ் ஸோ சரிங்களா இங்கே தான் வந்திருக்கு. இப்போ நேரம் போகலாம், போயிட்டு அண்ணங்கிட்ட போயிட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்றேன். அண்ட் பப்ளிக் வந்து அவங்களே வாங்கி தரேன். ஸோ வாங்க வீடியோக்களா போகலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். பவ்யா மெஸ் வீட்டு சாப்பாடு. என்ன உங்க பேர்? என் பேர் சாத்தையா. நாங்க அருந்தாங்க. சாக்கா ஊரு. சாக்கா எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. உழைக்கும் மக்களையும் பாக்குறேன், இந்த சினி இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளும் உள்ளவங்க வந்து சாப்பிடறத பாக்குறேன். எல்லாமே வரதுனா ஆமா அவங்க அடிக்கடி வர மாட்டாங்க, எப்போ டைம் வருவாங்க. பட் உழைக்கும் மக்கள் எப்பவுமே வருவாங்க. முட்டை எவ்வளவு இது? முட்டை 15 ரூபா. 15 ரூபா. சாப்பாட்டோட வச்சா 10 ரூபா. சாப்பாடு இங்கே சாப்பிட்டாங்கன்னா 10 ரூபா. பாசு வாங்கினா 15 ரூபா. கேட்டா வச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களோ? ஆமா சாப்பாடு ஃபுல் சாப்பாடு தான். எவ்வளோதான் சாப்பிடணும் அதெல்லாம் கணக்கே இல்லை. வயிறு சாமி நிறைய வரைக்கும் சாப்பிடணும். சாப்பிடாட்டையும் கூப்பிட்டு கூட கேட்பேன், போதுமானு கேட்பேன். சைட் டிஷ்ல என்ன ஐட்டம்லாம் போடுறேன்? காடை சிக்கனு மீன் முட்டை அவ்வளோதான். 4 ஐட்டம். எவ்வளோ ரேட்லாம்? சிக்கன் 50 ரூபா தான் பிளேட்டு. காடை 80. மீன் வந்து 3 மீன் 20 ரூபா தான். 3 மீன் 20 ரூபா. வந்தவங்க எல்லாருக்குமே வச்சு கவனிக்கிறாருங்க, யாருக்குமே குறை இல்லைங்க. அதாங்க ஒரு கடைக்கு போனால் நம்ம எதிர்பார்க்குறோம். நெல்லை பிரியாணி அண்ணன் தான் இந்த கண்ணை நல்லா காமிச்சாங்க. பட் வந்ததுலேருந்து பார்க்குறேன் ஹரிபரி பிஸியாகவே இருக்கிறாரு. அண்ட் நிறைய ஒர்க் பண்ணுற மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனால் உங்கள் கடை என்ன டைமில் இருந்துருக்காங்க? காலையில் 11:30. 3 மணி க்ளோஸ். 3:30. இந்த இடம் என்ன இடம்? வலிசம் பிரசாத் லேப்னு சொன்னால் தெரியும். என்ன குறை இல்ல, வயிறு தான் முடியல. கடையில் வந்து அருமையாக இருக்குது. அன்லிமிட்டட் மீல்ஸ், எவ்வளோ வேணாலும் சாதம் வாங்கி சாப்பிடலாம். மனம் கோடாமல் தருவாப்பில் சாப்பாடு. ஆமாம் சாப்பாடு நல்லா தருவாப்பில். இங்கே லைன்லேயே பார்த்தீங்கன்னா எந்த கடையில் தான் கூட்டம் இருக்கும். ஏன்னா டேஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இங்கே வந்து இது வந்து ஒரு மினி 5 ஸ்டார் மாதிரி, ஏழைகளின் 5 ஸ்டார். அருமையாக இருக்குது. தாராளமாக வயிற்றுல சாப்பிட்டு போகலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ந்திரு மகிழ்ந்து மகிழ்ந்திரு. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபுட் ரிப்பார்ட் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் மீல்ஸ். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கோகா பொரியல். இது வந்து கூட்டம்னு நினைக்கிறேன். அது என்ன காய்ந்தில்லை சாப்பிட்டு போக சொல்கிறேன். அப்பளம் இருக்குது இங்கே.
சார் ஒரு ஒரு அப்பளம் வாங்கிக்கலாம் அண்ணன் தருவார் வாங்கிப்போம் நம்மகிட்ட பாதி அப்பளம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வந்ததாலும் இருக்கு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் மூணு பீஸ் மீனும் சேர்த்து 20 ரூபாங்க அண்ட் இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா உள்ள சிக்கனுமே 50 ரூபா தான் ஒரு முட்டை மசாலா நீங்கள் இங்கேயே சாப்பிட்டீங்கன்னா 10 ரூபாய் கொடுக்குறாங்க முட்டை மசாலா பாசலாக வாங்கினீங்கன்னா அது வந்து ரேட்டு 5 ரூபா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காடையும் வாங்கியிருக்கோம் நல்லா தொக்கான சிக்கன் கிரேவியை அழகாக அப்படி போட்டு 4 பேர்கிட்ட நறுக்குன்னு பண்ணி வாயில் வாரி போட்டோன்னா சிக்கன் குழம்பு டேஸ்ட்டே நல்லா தான் இருக்கும் இங்கே ஒன்றும் திக்காக வேறு இருக்கா இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம அப்படிமா போகலாம் நல்லா இருக்குப்பா சோம்போட வாசம் ஹெவியான சோம்போட வாசம் நிறைய டொமேட்டோஸ் தக்காளி நிறைய போட்டிருக்காங்க அண்ட் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக குழம்பு தூள் தான் வேறு அடிஷ்னலாக ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்க மாதிரி எனக்கு எதுவும் தெரியல நார்மலாக இருக்குது ஸோ மக்களே குழம்பு நல்லா இருக்குது சரி வாங்க நம்ம சைனீஸ் சாப்பிடுவோம் ஏன் ஏன் இப்படி முட்டை இருக்குல்ல முட்டையை சாப்பிட்டு அடுத்த என்ன அப்படி லைனாக போவோம் முட்டைன்னு தெரியும் அது இதெல்லாம் சொல்கிறேன் முட்டை மசாலா நல்லா உரிய மசாலா நல்லாது சிப்படி அவிச்ச முடியாது பற்றி நான் என்ன தான் சொன்னாலும் ஒரே விஷயமா தான் இருக்கும் அதனால் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் ஸோ மக்களை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் மீன் குழம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சமாக சாம்பாருமே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இங்கேயே நாங்கள் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் கூட்டமாக இருக்குது அங்கே நீங்கள் சாப்பிட முடியல ஆனால் ஓரமாக வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ மீன் குழம்பு இருக்குது இங்கே மீன் ஃப்ரை எடுத்துக்கோமா மத்தி மீன் நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் அப்படி படிப்படியாக இருக்கும் மத்தியாக இருக்கலாம் உலகம் 4 பரட்டி பரட்டிட்டு எல்லாம் வந்து இதெல்லாம் போட்டு மீன் குழம்புல என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கிறாங்க போட்டு வாங்க சும்மா ஒரு அப்பு போகம் அள்ளி அதில் ஒரு அப்பு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு ஹெவியான புளிப்பு இல்லை நார்மலான ஒரு புளிப்பான டேஸ்ட் ரொம்ப புளிப்பு இல்லாமல் நம்ம மீன் குழம்போட மீன் நல்லா அருமா ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா தான் இருக்குது குழம்போட டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒர்த்தாக தான் இருக்குது விச் கிளாஸ் யூஆர் ஸ்டடிங் தமிழில் சொல்லுங்களேன் எந்த கிளாஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் படிக்க படிக்க என்பது வருமா படிச்ச வேறு லெவலுங்க சந்தோஷமா இருக்கேன் நீங்க வாழணும் சிறப்பா வாழணும் அவ்வளவுதான் காசு பணம்லாம் முக்கியம் இல்லை சிறப்பா வாழணும் வாழ்ற அண்ணன் சாம்பார் சாப்பிடுறீங்க சாப்பிடுறீங்களா ஊட்டி விடுவா சின்னதா இருக்கவும் நம்ம குழந்தை வயசானவங்க பெரியவங்க நமக்கு குழந்தை அவ்வளவுதான் என்ன இதெல்லாம் கருத்து எழுதி ஏதாவது போர்டில் எழுதி போடுப்பான் எனக்கு ஒரு 10 நிமிடம் அவகாசம் கொடுங்கள் உணவு அருந்து விட்டு வருகிறேன் சோ மக்களே அண்ணன் வந்து ஃபுல் ஸ்பீட்ல இருக்காரு நம்ம சாம்பார் ட்ரை பண்ண போயிடுவோம் சீ திஸ் மக்களே சாம்பார் வாங்கிருங்க சாம்பாரை சைடுல போட்டு வச்சிருந்தேன் சோ ஒரு தட்டி போட்டு நம்ம வாய்க்குள்ள போட போறோம் ஓகே பாருங்க ஸோ செம்மையாக இருக்குல்ல வேற லெவலு மக்களே இது வந்து ஒரு கிளிச்ச மீன் கிளிச்ச மீன் வந்து ஒரு இந்த சின்ன மீன்லாம் சாப்பிடும்போது இந்த கிளிச்ச மீன் நல்லா இருக்கும் ஸோ காடை வச்சிருக்கேன் இங்கே பாருங்க காடையோட காலு இவன் செம்மையாக இருப்பான் ஆக்சுவலி டேஸ்ட்டு 2 லெக் பீஸு அதில் 1 லெக் பீஸ் எனக்கு 1 லெக் பீஸ் இன்னொன்று மேல் பகுதி வேணால் நம்ம தாத்தா கொடுத்துடலாம் அதெல்லாம் மீன் மாதிரி புரிஞ்சுனே வருது அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு செகண்ட் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் குழம்புலேயே வந்து இதை போட்டு குக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே குழம்பு சாப்பிட்டோம்ல அதுவும் இது கிட்டத்தட்ட சிமிலர் டேஸ்ட் வரலாம் அதுக்கும் அடை காடை குழம்புன்னு எனக்கு தெரியல நல்லா இருந்தது அண்ட் வந்து நண்டு குழம்பு கிடைக்குமாங்க நண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு சீசன் மாதிரி அதாவது ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது நீங்கள் வந்தீங்கன்னா என்றைக்கு இருக்கும் நீங்கள் வாங்கி நீங்கள் கொடுத்து சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடும்போது நண்டு குழம்பு இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் என்ன தே என்ன கிளம்புன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க நாங்களும் தெரிஞ்சுப்போம் நீங்கள் நண்டு குழம்பு கிடைக்கல காடை குழம்பு கிடைச்சிருந்தோம் மக்களே காடை சாப்பிட்டதுக்கப்புறம் சிக்கனில் எனக்குன்னு ஒரு துண்டு எடுக்கலாம்னு சொல்லி இங்கே வந்தேன் ஸோ ட்ரை பண்ணுவோம் உடச்சாச்சு நல்லா இருக்கு ஆனால் இதில் அண்ணன் இஞ்சி இஞ்சி அதிகமாகிட்டார் போல இஞ்சி டேஸ்ட் வாஸ் அதிகமாக இருக்குது ஆல்மோஸ்ட் காடையும் சிக்கனும் சிம்லராக தான் இருக்குது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது பட் குழம்பு நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாப்பிட்டு 3 குழம்பு சாப்பிடலாம் 3 மணி நல்லா இருந்துச்சு சொத்து 3 இருக்குது ரசம் இருக்குது இல்லைனா நண்டு குழம்பு டைட்டில் போட்டு நண்டு குழம்பு காமிக்கல அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க அண்ணன் சொன்னார் நண்டு குழம்பு போடுவோன்ட்டு நான் டைட்டில் போட்டு அவ்வளோதாங்க ஓகே 5 பேர் விட்டு போச்சு 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது ஏன்னா எனக்கு இது மாதிரி 1000 கணக்கான பஞ்சாயத்து இருக்கு சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ மக்கள் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருந்தார் இவர் தான் அந்த அண்ணன் ஸோ வந்ததுலேருந்து ஒரே ஜாலி தான் அண்ணன் வாழ்ந்தால் வள்ளுவர் வாசிக்கும் மாதிரி வள்ளுவர் வாழக்கூடாதுன்னு சொல்லி வாசிக்கீங்க என் மனைவி அது வேண்டாம் நான் வாழ்க்கை வரலாற்றுக்கு சொல்கிறேன் சாப்பாடை பற்றி சொல்லுங்க உணவு சிக்கன் மீன் சாம்பார் ரசம் சூப்பரா இருக்கு நீ நல்லா இருக்கு நானு மேலே சொல்லு மேலே மேலே சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான் அம்மா எல்லாமே நல்லா இருக்குதுப்பா மீன் நல்லா இருக்குது இறா நல்லா இருக்குது சிக்கன் நல்லா இருக்குது குழம்பு எல்லாம் நல்லா இருக்குது சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது ஸோ நீ இதோட போய் நீங்கள் வந்து சாப்பிடுங்க இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சாலிகிராமம் பிரசாத் ஸ்டுடியோ பக்கத்தில் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் ஹோட்டலில் உங்களுக்கு லேண்ட்மார்க்கு இந்த அண்ணா இருந்தாலும் அவட்ட கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு போங்க சந்தோஷமாக இருக்கு நீங்களும் வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கேளுங்க மோஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க ஸோ டில் தட் ஸ்டடி லைக் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நட்புடன் பக்கோடா பாய்ஸ் 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன் இந்த விவரம் தானா என் மூலம் தானா